ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஹாஸ்டாக் மயலோ அப்படின்னு ஒரு அழகான குட் என்டர்டைனர், ஒரு ட்ராவலில் ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான படம். இதுக்கு முன்னாடி ட்ராவலில் ஒரு காதல் அப்படின்ற ஒரு நார்மல் தமிழ் படத்துக்கான இது பார்த்துருப்போம். அது லைக் அந்த படம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க வந்து ஒரு சின்ன மீட்டப்புக்காக ஒரு கார் ட்ரிப்பில் போகிறாங்க. போகும்போது என்னெல்லாம் நடக்குது, தென் அவங்க எதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருந்தாங்க, தென் அதனால் என்ன இது பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு அழகான கான்செப்டை வந்து இந்த ஹேஷ்டாக் மயலோன்ற படத்தில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பார்க்குறப்பையும் சரி, தென் ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருந்தது படத்தில். ஸோ அதனால தான் இந்த படத்தோட ரிவ்யூ போடணும் அப்படின்றது என்னோடது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படத்தோட டைட்டில் கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேஷ்டாக் மயாலோ. இட் இஸ் நாட் அபவுட் த ஹீரோ அண்ட் ஹீரோயின், இட் இஸ் அபவுட் தி ஹீரோ அண்ட் ஹீரோயின்க்கு காமனாக ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, தட் இஸ் மாயா. ஸோ அந்த மாயான்ற கேரக்டர் வந்து ரெண்டு பேரோட லைஃபையுமே டிசைடராக இருக்குது. ஸோ இவர் வந்து இவரோட லைஃபுக்குமே ஒரு மிகப்பெரிய சேஞ்சிங் பாயிண்ட் வந்து அந்த மாயான்றவங்களால தான் நடந்திருக்கும். அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் மாயா இன் ஸோ மெனி திங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி இவங்க ரெண்டு பேரும் அந்த மாயாவோட கல்யாணத்துக்காக தான் மீட் பண்ணுறாங்க. தென் மாயா லோன்றது அவரோட ஒய்ஃப், அப்கமிங் அவரோட ஹஸ்பண்ட், யா ஃபியான்சி அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ தட் இஸ் ஸோ அவங்க வந்து அதனால தான் ஹேஷ்டாக் மயலோன்றதுனா, அவங்களோட வெட்டிங்க்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்களால அவங்க தான் ரீசன், பிகாஸ் அங்கேருந்து ஒரு காரை பிக்கப் பண்ணிட்டு வரணுன்றதுக்காக ரெண்டு பேரையுமே ஜாயின் பண்ணி விட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு பவரில் இருக்கணும், நம்ம சொல்கிறதான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்திருப்பாங்க மாயா. தென் ஃபைனலி அதை எப்படி முறியடித்தாங்களா ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படின்றது தான் இந்த ஹோல் ஸ்டோரியே. பட் இட் இஸ் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக், சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், அதில் அவங்க டிசைட் பண்ணுற விதங்கள், தென் அது எல்லாமே நம்ம காலேஜ் லைஃபோடு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃப்யூச்சரில் இப்படி ஒரு டேர்னிங் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழகான படமாக தான் அந்த மயலு இருந்தது அப்படின்னா, தட் இஸ் நாட் டவுட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த யா சார் நரேஷ் அப்படின்றவர் தான் அந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, சின்ன வயசு கேரக்டராக இருக்கட்டும், தட் த சேம் டைம் இப்போ இருக்கிற ஒரு அட் ஐ திங்க் டிஎஸ்பி, அது ஒரு பெரிய ட்விஸ்ட், அது நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டோட அந்த படத்துலேயே பாருங்கள், படத்தில் அந்த ட்விஸ்ட் வரும்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி வா சூப்பர் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. தென் அங்கே நடக்கிற காமிக்கல் சீன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி வா அப்படின்ற மாதிரி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் ஹீரோயின் ஹீரோயின் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சண்டை போடுறதா இருக்கட்டும் ஹீரோவோட, தென் அதுக்கப்புறம் வந்து சேர்றதா இருக்கட்டும், தென் நம்ம ஆமா உண்மைதான் அப்படின்னு அவங்க புரிஞ்சு ரியலைஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், பட் அது எல்லாத்துக்கும் கூட எல்லாம் அவங்க பண்ணுற சின்ன சின்ன நாட்டியான விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு மாதிரி அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி ட்ராவலில் என்ன கதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோயின் ஹீரோயினுக்கு வந்து ஒரு காமன் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து மேரேஜ். ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரையும் என்னோடய கார் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றாங்க. ஸோ அமுச்சு விட்டோடனே அவங்க ரெண்டு பேருமே, ரெண்டு பேரும் ஆல்ரெடி ரொம்ப பெரிய இனிமைகள், ரெண்டு பேருமே ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு குறை இருக்குது, இப்போ நீ வந்து அதை பண்ண நான் அதை பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டை இருக்குது காலில் சிலைப்பே. பட் இருந்தாலும் நான் இவன் கூட வர முடியாது அவன் கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த மாயா ரெண்டு பேருமே கன்வின்ஸ் பண்ணி நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரைட்டுன்ட்டு ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. ஸோ 50-50 ரெண்டு பேருமே பாதி பாதி ஓட்டிக்கலான்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க கூட இவர் வரபோது பண்ணுற காமெடிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். தென் அங்கே போய் அவரை இது பண்ணுற ஃபுல் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் இவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி ஃபுல் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அவங்களுமே ஆமாம் நான் அவளோட இதாக தான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபைனலி ரெண்டு பேருமே கமிட் ஆகிற மாதிரி இருந்ததாக இருக்கட்டும். தென் அவடல் உடல் அவங்க அம்மா கால் பண்ணுறது, அவங்க பாட்டி கால் பண்ணுறது, அந்த காமெடிஸ்லாமே ரிப்ளேஸ் பண்ணி ஒரு மாதிரி ஃபன்னாக படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதா ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லாயிருக்கும், ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு போய் மாயாலோ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு. ஸோ என்ன ஆகுனா, ஒரு சின்ன லெட்டர் எடுத்து கொடுப்பார், அந்த லெட்டர் என்னென்னா அவரோட லவ் ஃபெயிலியர். ஸோ அவங்க லவ் பண்ணியிருப்பார், மாயாவை வந்து ஒரு ஹீரோ வந்து லவ் பண்ணியிருப்பார். ஸோ லவ் பண்ண உடனே அந்த ஃபெயிலியரில் மூழ்கி ஒரு மாதிரி வெளில வர முடியாமல் ரொம்ப தத்தளிச்சுட்டு, தென் சிவிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இஸ் பிகம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு மாதிரி வேறு லெவல் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ சோ மெனி காய்ஸ் அந்த மாதிரி, அதுக்கு வந்து இவ தான் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஃப்ரெண்ட்லி ஜோனில் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அவர் காலில் வந்து கெஞ்சுறதெல்லாம் வீடியோ எடுத்து அது போஸ்ட் பண்ணி அது வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு இவங்க வந்து பால்னு ஒருத்தவங்களை வந்து இது பண்ணிடுவார்,
சும்மா மேரீடுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அதுவும் அவங்க தான் எழுதியிருப்பா, மாயா தான் எழுதியிருப்பா. பட் இருந்தாலும் இவங்க தான் இது பண்ணாங்கன்ற மாதிரி அந்த பாலை வச்சு இவங்களை ஓட்டுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரெண்டு பேத்துக்குமே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கும். பட் இதுக்கு ரீசன் வந்து மாயா தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லைஃப்லேயுமே ஒரு மாதிரி மிகப்பெரிய ரோல் வந்து மாயா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் படத்துக்கு மாயா லோ, லோனா அந்த ஹீரோ லோகித் ஐ திங்க் இஸ் நேம், அதனால் மாயா லோ, ஹாஷ்டாக் மாயா லோ இஸ் அ மூவி நேம். ஸோ ஃபைனலி அந்த மேரேஜுக்கு போயிட்டு ரெண்டு பேருமே ஹீரோ இன்னமே அதுவும் இந்த மாயாவே போட்டு எதிர்த்து பேசிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அதே கார் எடுத்துகிட்டு கடைசியில் ஓடி போயிடுவாங்க. ரெண்டு அந்த இதை ரியலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஃபுல் பண்ணிவிட்டு இவங்க ஓடி போயிடுவாங்க. ஸோ அதே படத்தை ஒரு மாதிரி ஹாப்பியாக முடிப்பாங்க. ஸோ ஃபார் அ பக்கில் ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக ஒரு மாதிரி அழகான படம் பார்க்கணும் அப்படின்னா கப்பல்ஸாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு ஆஹா அமேசான் ப்ரைமில் இந்த மாயாவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் பாருங்கள் அப்படின்றதாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.